வெற்றிக்காக பெரிய முயற்சி எடுப்போம். திமுக வீழ்த்தணுங்கிறதா, மக்கள் விரோத இந்த திமுக ஆட்சியை வீழ்த்தணுங்கிறதா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் குறிக்கோள். அதுக்காக நாங்கள் இரவு பகல் பாராதே எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அங்கே பாடுபட தயாராகிட்டாங்க. அதாவது ஏற்கனவே நான் அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். மறைந்த முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுக்கு பெரிய அறிஞர். அவர் அவருக்கு நினைவு சின்னம் வைப்பது, அது பேனா நினைவு சின்னம் வைப்பது எல்லாம் தவறில்லை. இப்போ கடுமையான நிதி நெருக்கடி இருக்கிற நேரத்தில் அதை திமுக கட்சியின் சார்பாக அந்த பேனா நினைவு சின்னத்தை கடல்லலாம் வச்சு சுற்றுச்சூழலை பாதிக்காமல் அறிவாலயத்தில் இல்லை அவங்க வேறு திமுக எத்தனையோ இடங்கள் இருக்கு அங்கே வைக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ பட்ஜெட் வந்ததும் அதை பற்றி என்னுடைய ரியாக்ஷன் சொல்லுங்கள். அதாவது அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் பணியாற்றணும், அப்போ தான் திமுக என்கிற அரக்கனை வெல்ல முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுதான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு, அதனால் பார்ப்போம். இல்லை அவர் என்ன அவர் வேட்பாளர் அறிவிக்கிறாரா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருக்குன்னு டைம் இருக்குல்ல, அதெல்லாம் பொறுமையாக அதை பற்றி பேசி முடிவெடுங்க. பல்வேறு கட்டமாக புரிஞ்சுட்டா ரிட்டைல் வந்து முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லாரும் பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னு பார்ப்போம், தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஆமாம், ரெண்டு பேரும் கேட்பாங்க. நீதிமன்றம் 2015 நானும் திரு பன்னீர்செல்வம் கேட்டப்ப ரெண்டு பேருக்கு இல்லைன்னு சொல்லி முடிவு எடுத்த மாதிரி கூட எடுக்கலாம்ல, வாய்ப்பு இருக்கு. அனைவரையும் பாஜக வந்து ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி குற்றம் அதிமுக உள்ள எல்லாரையும் ஒருங்கிணைக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சித்தா இவங்களுக்கே அதில் கோபம் வருது. இவங்க திமுக தோல்ல ஏறி சவாரி பண்ணிட்டு எதிர்க்கு தூரத்துக்கு எட்டிய தூரத்துக்கு எதிரி இல்லைன்னு சொல்றதுக்காக இன்னொரு கட்சி தோல்ல ஏறி உட்காந்து இறங்கி நின்று போட்டி போட சொல்லுங்க தெரியும். அதான் இப்ப தேர்தல் ஆணையத்துல சார், தேர்தல் ஆணையத்துல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்துட்டா தான் அந்த சின்னம் கிடைக்குங்கிறது தானே ஏற்கனவே அங்கே இருக்கிற நிலைமை தான். அப்போ தான் சின்னம் முடக்கப்படும் சார். சிலரோட ஒரு சிலருடைய சுயநலத்தால் அம்மாவின் கட்சி இன்றைக்கு மிகவும் பலவீனம் அடைந்திருக்குது, அது எங்களுக்கு வருத்தமளிக்கிறது. அதனால தான் நாங்கள் வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பே சுயநலத்தோடு பணத்திமுறையில் சிலர் செயல்படுறதுனால தான் அந்த இயக்கத்தை விட்டு நாங்கள் வெளியேறி நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிய கொடியோடு குக்கர் சின்னத்தில் போட்டியிடுறோம். கடந்த தேர்தல்களில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் வருங்காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்ற முழு நம்பிக்கையில் நாங்கள் போராடிட்டு வரோம். திமுகவோட அரக்கனை நாங்கள் ஒழிக்கணுங்கிற எங்களோட நோக்கம் சொல்லுவீங்க. இப்படி துண்டு துண்டாக எல்லாரும் இருந்தாங்க அப்படின்னா அந்த நோக்கம் நிறைவேறாமல் போயிரும்ல. காலம் வந்து எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கும். திமுகங்கிற தீய சக்தி வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இணைகின்ற காலம் வரும்.